करुणाकरसूरीन्द्रगुरुवर्यपदाम्बुजाम् नवनीतनटोत्तम् साम् गुरुपङ्क्ति गुरु श्रियन् नु महा नारायणम् नमस्कृत्य नरम् चैव नरोत्तमम् देवीम् सरस्वतीम् व्यासम् ततो जयमुदीरयेत् तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुपायगतीरुदारः सन्दर्शयन्निरवीतपुराणरत्नम् தஸ்மை நமோ முனிவராய பராசராய ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் எண்பது அக்ரூர யாத்திரை என்பது இந்த பாகத்தின் தலைப்பு கண்ணனின் கணக்கிட முடியாத லீலைகளை கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி கொண்டிருந்தார் பராசர மகரிஷி மைத்திரேயருக்கு காளியத்தின் மீது நர்த்தனம் செய்ததென்ன கோவர்தனத்தை தூக்கியதென்ன கோபிகைகளுடன் ராசக்கிரீடை செய்ததென்ன என்று பல ரசானுபவங்களை சொல்லிக் கொண்டு வந்தார் ராசக்கிரீடை என்பது பல நாட்கள் நடந்ததாம் அப்படி ஒரு சமயம் நடந்து கொண்டிருந்த பொழுது திடீர்னு எருது வடிவத்துல ரிஷப வடிவத்தில ஒரு அசுரன் வந்து சேர்ந்தானாம் அவனுக்கு அரிஷ்டாசுரன் என்று பெயர் அந்த அரிஷ்டாசுரனை எம்பெருமான் சம்ஹரித்தான் அவன் எப்படி சம்ஹரித்தான் அப்படிங்கிற சுவாரஸ்யத்தை சொல்லுகிறார் மகர்ஷி இந்த காலத்துல எல்லாம் இந்த ஜல்லிக்கட்டுல எப்படி மாட்ட அடக்குவார்களோ அதே போல அன்னைக்கு கண்ணன் சம்ஹரித்தான் என்று தெரிகிறது கண்ணன் தான் இதற்கும் நமக்கு வாத்தியாராக இருக்கிறான் என்பது ரொம்ப நன்னா தெரிகிறது அப்படிங்கிறது ரசம் எருது வடிவத்துல இருந்த இந்த அசுரன் கொழம்புகளால பூமிய கீறிண்டு கண்ணனை நோக்கி சீரிண்டே வந்தானாம் தன்னுடைய கொம்புகளால கண்ணனுடைய வயத்தில் குத்தணும் அப்படின்னு வந்துட்டு இருந்த இந்த அசுரனை கொம்புகளால பிடிச்சான் கண்ணன் கொம்ப பிடிச்சாத்தான் மாட்டை அடக்க முடியும் அந்த கொம்பால பிடிச்சானாம் முதல்ல அதுக்கப்புறம் துணிய பிழியரா மாதிரி பிழிஞ்சி அவனை சொழட்டி கீழே தூக்கி அடிச்சார் அப்புறம் அவனுடைய கொம்ப பிடுங்கி அதாலே சம்ஹரித்து முடித்தான் இந்த ரிஷபாசுரனை அரிஷ்டாசுரனை பெறுமான் சம்ஹாரம் முடிஞ்ச உடனே கோபர்களுக்கு திருப்பி சந்தோஷம் வந்துடுத்து இப்பேற்பட்ட கண்ணன் இருக்க நமக்கு என்ன பயம் யார்கிட்டேருந்து நமக்கு பயம் இருக்க முடியும் அப்படின்னு சந்தோஷத்துல கோலாகலத்துல இருந்தார்களாம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கார் தேவரிஷியான நாரதர் வானத்திலிருந்து அவர் நினைச்சாராம் கண்ணன் எதுக்காக அவதாரம் பண்ணான் அவனுடைய அவதார காரியம் என்ன கம்சன் மாதிரி துஷ்ட அரசர்களை ஒழித்து அதனால பூபாரத்தை தீர்க்க வேண்டும் இதுதான் அவதாரத்தினுடைய நோக்கு ஆனால் கண்ணனோ இப்போ ஆயர்பாடியில சந்தோஷமா கோபர்கள் கொண்டாடும்படியாக வாழ்ந்து இருக்கம் ஆனந்தமா வெண்ண திருடுறான் ஆனந்தமா ராசக்கிரீட பண்றான் ஆனந்தமா அசுரர்களை எல்லாம் அடிச்சுட்டு கோபர்கள் சந்தோஷப்படுறத பார்த்துட்டு இருக்க இப்படியே இருந்து இருந்த அவதார காரியம் எப்படி நடக்கிறது அதுக்காக நாம் தான் கலகம் செய்ய வேண்டும்னு தீர்மானித்தார் நாரதர் அதனால நன்மையிலே முடியக்கூடிய நாரதர் கலகத்தை கம்சனிடத்தில் போய் செய்தாராம் என்ன சொன்னார் கம்சனுடைய சபைக்கு போய் கம்சா ஒன்னா அந்த அசரீரி மூடன்னு சொல்லித்தே அது உண்மைதான் யார் உன்னை சமரிக்க பிறந்தவன் இன்னும் உனக்கு தெரியலையே அப்படின்னா எப்படி தெரியும் கம்சனுக்கு ஏன்னா இவன் எந்த அசுரனை ஏவி விட்டாலும் அவன் திரும்பி வந்தது கிடையாது கண்ணன சமரி சொல்றான் அதனால அங்க என்ன நடந்தது யார் இதுக்கு காரணம்னு தெரிய மாட்டேங்கிறதான் கம்சனுக்கு இப்படி இருக்க முட்டாள் மாதிரி குழம்பிண்டே இருக்கியே என்ன உண்மைன்னு நானே சொல்றேன் அப்படின்னு சொன்னாராம் நாரத பகவான் என்னது உண்மை அன்றைய தினம் இரவிலே கிருஷ்ணாஷ்டமி எண்ணிக்கி ஜெயந்தியிலே வசுதேவர் காரிருகத்திலிருந்து தனக்கு பிறந்த குழந்தையை ரகசியமாக எடுத்து சென்றார் நந்தகோபனிடத்தில் ஒப்படைத்தார் அங்கிருந்த பெண் குழந்தையை தூக்கி கொண்டு வந்தார் நந்தகோபன் குமரனாக ரகசியமா வளர்றது வசுதேவர் பிள்ளை எட்டாவது பிள்ளை உன்னை சம்மரிக்க வந்த பிள்ளை அப்படின்னு சொல்லுட்டாராம் நாரதர் போட்டு உடச்சுட்டார் உண்மையை இப்படி சொன்ன உடனே கம்சனுக்கு மகா கோபம் வந்ததாம் இப்படி ஏமாத்தினாரா வசுதேவர் என்னை மீண்டும் அவரை சிறையிலே அடைக்கிறேன் அப்படின்னு போய் அடைச்சுட்டான் இதுதான் வேணும் நாரதருக்கு என்ன வேணும் வசுதேவர சிறையில் அடைக்கணும் கம்சன் நினைச்சாரா இதா நினைச்சார் நாரதர் இல்ல நாரதர் நினைச்சார் கம்சனுடைய பாப்பங்கள் உச்ச கட்டத்துக்கு போகணும் அப்படி போனாதான் எம்பெருமான் வந்து சம்மரிப்பான் பாப்பத்தினுடைய உச்ச கட்டம் என்ன பாகவத அபசாரம் இத்தனை நாள் வரைக்கும் பகவான் மீது அசுரர்களை ஏவி விட்டு பகவத பகவதபசாரம் பட்டுந்தான் கம்சன் போனா போறதுன்னு விட்டு இருந்தார் எம்பெருமான் ஆனா இப்போ திருப்பி வசுதேவரை போல பாகவதரை சிறையில அடைச்சு பாகவதாபாரம் பட்டத்தினால எம்பெருமான் தாங்க மாட்டான்னு தெரியும் நாரதனுக்கு அப்பேற்பட்ட செயல் கம்சன் செய்தால்தான் அவன் ஒழிவான் அதற்காக வழிவகுத்தாராம் நாரதன் நாரதருடைய சேதியை கேட்ட உடனே கம்சன் முழிச்சுண்டுட்டான் இனி இந்த கண்ணனை வளர விடக்கூடாது அவன்தான் மறுமான்னு தெரிஞ்சு போயிடுது அதனால அந்த உறவை கொண்டாடியே அவனை மதுரைக்கே கூப்பிட்டுடலாம்னு தீர்மானிச்சானாம் கம்சன் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை யோசிக்கணும் கண்ணன் தான் எட்டாவது குழந்தைன்னு உடனே நேர கிளம்பி பிருந்தாவனத்துக்கு போய் கண்ணனை சமரிக்கிறதுக்கு தானே போ வேண்டியது கம்சன் அப்படி செய்யாமல் அவனை இங்க அழைக்கணும்னு ஏன் நினைச்சான்னு கேட்டா அதுக்கு சொல்லுவார்கள் பெரியவர்கள் கம்சனுக்கு ஜோசியம் சொல்லியிருந்தார்களாம் யமுனைய தாண்டி போனா அவனுடைய மரணம் நிச்சயம்னு அதனால பயந்துண்டு அவனை இங்கே வரவழிக்கலாம்னு தீர்மானிச்சான் கம்சன் வரவழிக்கணும்னா யாரையாவது தூது விடணும் தூது விடுறதுக்கு யாரு சரியானவர்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்தான் கம்சன் கம்சன் கிட்டக்க ஒரு சூர வீரன் வேலை பண்ணிட்டு இருந்தாராம் யார் அந்த யாதவன் அவர்தான் அக்ரூரவர் பரம நண்பர் எம்பெருமான் கண்ணனுடைய பக்தர் அப்பேற்பட்டவர் கம்சனிடத்துல பணி புரிஞ்சிட்டு இருந்தார் ஏன் புரிஞ்சிட்டு இருந்தார்னு கேட்டா இந்த நாளைக்காக தான் புரிஞ்சிட்டு இருந்தார் ஏதாவது ஒரு காரணத்தினால தான் எம்பெருமான் கைங்கரியத்துக்கு உபயோகப்படுவோம் சத்ரு பக்ஷத்துல இருந்து கொண்டு அப்படின்ற இங்கே இருந்தாராம் அதற்கான வாய்ப்பு இன்றைய தினம் அமைந்தது கம்சன் நினைச்சா வசுதேவருடைய நண்பரை நாம் அனுப்பித்தோமானால் நம் மீது எந்த சந்தேகமும் வராமல் நந்தகோபன் கண்ணனை அனுப்பித்து விடுவார் அப்படின்னு நினைச்சானோ கம்சனுடைய திட்டம் என்ன கண்ணரை வரவழ்ச்சி என் இருக்கிற குவலையா பீடம்னு மதம் பிடிச்ச யானைய வச்சோ அல்லது சானூரன் முஷ்டிகன் போன்ற மல்லர்களை வச்சோ கண்ணனை சம்மரித்து விடலாம் அப்படிங்கறது நினைப்பு ஆனால் வெறுமையான திடீர்னு கண்ணனை பார்க்கணும்னு சொன்னா சந்தேகம் வருமே அப்படிங்கறதும் தோன்றது கம்சனுக்கு அதனால வர சதுர்தசி அன்னைக்கு தனுர் யாகம் பண்றதாக இருந்தானாம் அவன் அந்த யாகத்துக்கு கண்ணனை அழைக்கலாம் யாகத்தை வியாஜமாக கொண்டு அழைப்பை இடலாம் என்று நினைத்து தனுர் யாகத்துக்கு போய் கண்ணனை கூப்பிட்டுண்டு வர வேண்டும் அப்படின்னு அக்ரூரர்கிட்ட சொன்னாராம் கம்சன் சொல்லிட்டு கம்சன் தன்னுடைய உண்மையான சித்தத்தையும் தெரிவித்தான் அக்ரூரரிடத்தில் ஏன்னா அக்ரூரர் மேல அவனுக்கு ஒரு நம்பிக்கை என்னதான் ஆனாலும் என்னை விட்டு போகாமல் இருக்காரு இவர் அதனால இவரை நம்பலாம்னு நினைச்சி கிட்டக்க தான் கண்ணனை சம்மரிக்கிறதுக்கு திட்டமிட்டதை தெள்ள தெளிவாக தெரிவித்தான் கம்சன் இப்படி கேட்ட உடனே அக்ரூரர் வசுதேவருடைய உண்மையாக நண்பராக இருந்தால் கண்ணனுக்கு பக்தராக இருந்தால் என்ன பண்ணிருக்கணும் நான் போமாட்டேன்னு சொல்லியிருக்கணும் இல்ல நீ பண்றது தப்புன்னு சொல்லியிருக்கணும் இனி நான் உன் பக்கலில் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கணும் அப்படி எல்லாம் சொன்னாரா இல்லவே இல்ல ஏன்னா இவர் தான் இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டுதான் இத்த நாள் தாங்கின்றிருக்கார் கம்சனுடைய கொடுங்கோல் ஆட்சியன் இந்த சந்தர்ப்பத்துக்காக தான் காத்துட்டு இருந்தாராம் எந்த சந்தர்ப்பம் கண்ணனை போய் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் தனக்கு கடைச்சுடுத்தே அப்படிங்கிறதுக்காக காத்துட்டு இருக்காராம் கண்ணன் எப்படியும் கம்சனை சம்ஹரிப்பார் அப்படிங்கிற உறுதி இவருக்கு இருக்கு அந்த கம்ச சம்ஹாரமாகிற காரியத்துல தான் எம்பெருமானுக்கு ஒரு கைங்கரியம் செய்யக்கூடிய கட்டம் இப்பொழுது அமைந்ததே என்று சந்தோஷப்பட்டு அக்ரூடர் அவசியம் செல்கிறேன் இந்த யாத்திரைக்கு அப்படின்னு மகிழ்ச்சியோட ஒத்துண்டாராம் கம்சனிடத்தில் கம்சனுக்கு மிகவும் சந்தோஷம் சரி அடுத்த நாளே கிளம்பி போக வேண்டியது அப்படின்னு சொன்னார் ஆனா கம்சனுக்கு அதுக்குள்ளேயே கவலை ஏறி போச்சு அக்ரூரர் போய் சேரத்துக்குள்ளேயே நம்மளால கண்ணனுடைய சம்ஹாரத்தை ஏற்படுத்த முடிஞ்சா இன்னும் நன்னா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறேன் அதனால கடைசி பட்சமா கேஷிங்கிற அசுரனை கண்ணன் மீது ஏவி விடலாம்னு தீர்மானிச்சான் கேஷிங்கிற அசுரன் பிருந்தாவனத்துல வசிக்கக்கூடிய அசுரனா அவனை கண்ணன் மீது ஏவி விடலாம் இன்னைக்கு ராத்திரியே அவனை ஏவி விடலாம் அதுலேயே அவன் போயிட்டான் அப்படின்னா அக்ரூரர் யாத்திரையா போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு வேற நினைச்சான் அக்ரூரோ யாத்திரையை நினைச்சு சந்தோஷமா இருக்கார் சரி கேஷியை எப்படி எம்பெருமான் சந்திச்சான் என்பதை என்பதையெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் இப்பொழுது அக்ரூரருடைய மனநிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் அக்ரூரர் யாத்திரையை நினைச்சு பூரிச்சு போனாராம் யாத்திரைகளிலே மூன்று யாத்திரைகள் மிகவும் சிறந்ததுன்னு சம்பிரதாயத்துல சொல்லுவார்கள் அது என்னன்னு கேட்டா முதல்ல திருவேங்கட யாத்திரை திருவேங்கடேத்திரத்துக்கே ஒரு ஏற்றம் உண்டு திருவேங்கடமுடையானை சேவிப்பதற்காக நாம் செல்லும் யாத்திரை மிகவும் புனித யாத்திரை அது ரொம்ப ரம்யமான யாத்திரையும் கூடன்னு சொல்லுவார்கள் திருமலையில ஏறி போனா இன்னிக்கும் அந்த ரம்யமான காட்சிகளை பார்க்க முடியும் அந்த யாத்திரையே ஒரு ரசானுபவமாக இருக்கும் ரசன்னு பெயர் கொண்ட எம்பெருமானை போய் சேவிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்படும் இந்த ரசானுபவமே இன்னும் சிறந்ததுன்னு சொல்லுவார்களாம் பெரியவர்கள் அப்பேற்பட்டது முதல் யாத்திரை திருவேங்கட யாத்திரை இன்னொரு யாத்திரை அர்ச்சிராதி மார்க்கத்திலே ஒரு ஜீவன் செல்லும் யாத்திரை ஒருவன் பிரபத்தி செய்து எம்பெருமானை அடையறத்துக்கு முன்னாடி இந்த தேகத்திலேந்து கிளம்பி ஆத்மாவானது ஒரு யாத்திரையிலே செல்ல வேண்டும் அதுதான் இறுதி யாத்திரை அர்ச்சிராதி மார்க்கத்திலே செல்லக்கூடிய யாத்திரை ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் சேர்க்கக்கூடிய யாத்திரை அதுவும் அப்பேற்பட்ட அனுபவகரமாய் இருக்குமா எல்லா தேவர்கள் கந்தர்வர்கள் ரிஷிகள் அப்சரசுக்கள் எல்லாரும் வந்து இந்த ஜீவாத்மாக்கு மரியாதை செலுத்தி ஆனந்தத்துடன் வழி அனுப்பித்து வைப்பார்களாம் இந்த யாத்திரையிலே இதுவும் அனுபவகரமான யாத்திரைன்னு சொல்லுவார்கள் இது இரண்டாவது மூன்றாவது அக்ரூரர் கண்ணனை சந்திக்க சென்ற இந்த யாத்திரை அக்ரூர யாத்திரை இந்த யாத்திரையை செய்வதற்கு முன்னாடி அக்ரூரர் எப்படியெல்லாம் ஏற்பாடு செய்தார் அப்படிங்கிறது சுவாரஸ்யம் தன் இருக்கக்கூடிய தேர்களிலே சிறந்த தேரை தேர்ந்தெடுத்தாரா ஏன்னா திருப்பி வரும் பொழுது கண்ணனை அந்த தேரில் எழுந்தொருள பண்ணி கொண்டு வர வேண்டும் அதனால ரொம்பவும் மிருதுவான ற்காலியை உடைய தேர் அழகிய குதிரைகளை உடைய தேர் மணிகளெல்லாம் தொங்கக்கூடிய தேர் இப்படி அற்புதமான தேரை தேர்ந்தெடுத்தாராம் தானும் அவ்வளவு நன்னா அலங்கரிச்சுண்டு கிளம்பினாராம் எம்பெருமானை சந்திக்க கார்த்தால எழுந்து யாத்திரைக்கு போகணும் அந்த காலை எப்பொழுது ஆகும் அப்படின்னு ராத்திரி முழுக்க காத்து காத்திருந்தாராம் என்ன யோசித்தார் ராத்திரி முழுக்கனு கேட்டா மாச நாஸ்தி தன்ய தரோமயா என்னை விட இந்த தன்யன் யார் இருக்க முடியும் என்னை விட கொடுத்து வைத்தவர்கள் யார் இருக்க முடியும் அப்படின்னு புரிச்சு போய் ராத்திரி முழுக்க தூக்கம் வரலையாம் அவருக்கு கார்த்தால் ஆச்சு இன்றைய தினம் நான் எவ்வெருமான் கண்ணனை பார்க்க போகிறேன் விடிஞ்சா கம்சன பார்த்த இந்த கண்கள் இன்னைக்கு கண்ணனை பார்க்க போகிறதே இன்றுதான் என்னுடைய ஜன்மமானது சபலம் அடைய போகிறது உண்மையாக எனக்கு விடிஞ்சிருக்கு கம்சனாகிற கால ராத்திரி கிட்டேந்து எனக்கு விடிவு கிடைச்சிருக்கு அப்படின்னாராம் கண்ணனுடைய திருமுகத்தை நான் பார்க்க போகிறேன் பார்க்க போகிறேன் என்று நினைச்சுண்டே கிளம்பினாராம் கிளம்பி போன வழியெல்லாம் அவருடைய திருமுக மண்டலம் எப்படி இருக்கும்னு யோசிச்சுட்டே போனாராம் எப்பேற்பட்ட அழகிய முகம் தாமரை கண்கள் அந்த முகாரவிந்தத்தனுடைய தர்சனம் கிடைச்சாலே எல்லா பாப்பங்களும் போயிடுமே பாபம் ஹரதியும் சாம் ஸ்மிருதம் சங்கல்பனாமயம் தத் புண்டரீக நயனம் விஷ்ணோர் திரக்ஷாம்யம் முகம் அப்பேற்பட்ட எம்பெருமானை நான் சேவிக்கப் போகிறேனே இந்திரனாக ஒருவன் ஆகணும் என்றால் நூறு அஸ்வேத யாகங்கள் செய்யணும் அதற்கும் மேல புண்ணியம் செய்தால்தான் பிரம்மாவாக ஆக முடியும் இப்பேற்பட்ட புண்ணியவான்கள் கூட எம்பெருமான் தரிசனத்துக்காக காத்து கொண்டிருப்பார்கள் அப்பேற்பட்ட தரிசனத்தை எனக்கு சுலபமாக கொடுக்கப் போகிறானே எம்பெருமான் காண்டர் கரியன் அப்படின்னு அவனுக்கு பெயர் ஆனால் எனக்கு காண்டர்க்கு எளியனாய் அவன் சேவை சாதிக்கப் போகிறானே என்று எண்ணினார் உலகத்திற்கெல்லாம் ஆத்மாவாய் எல்லாம் அறிந்தவனாய் யாவையும் யாவரும் தானாய் நிற்பவனாய் எங்கும் மறைந்தும் நிறைந்தும் நிற்பவனாய் ஒருவர்க்கும் அளர்த்தற்கரியனாய் அழிவற்றவனாயிருக்கும் கண்ணன் என்னுடன் வார்த்தை சொல்ல போகிறானே என்று போறாராம் நினைச்சு நினைச்சு பார்க்கிறார் கண்ணன் என்ன பேசுவான் எப்படி கூப்பிடுவான் என்ன அப்படின்னு நினைச்சார் அக்ரூரரே அப்படின்னு கூப்பிடுவானோ அப்படின்னு நினைச்சாராம் நினைச்ச உடனே இவருக்கு தோன்றது நான் ஒரு குரூர காரியத்தை செய்ய இருக்கேனே கம்சனுடைய தூதுவனா நான் போகிறேனே இப்பேற்பட்ட குரூர காரியம் செய்யக்கூடிய என்னை அக்ரூரான கூப்பிட போறானே எம்பெருமான் அவனுடைய கருணையை என்ன சொல்றது என்று வியந்து போறாராம் அப்புறம் அவருக்கு கொஞ்சம் பயமும் வருது இப்பேர்பட்ட எம்பெருமான் யாகம் செய்பவர்களுக்கெல்லாம் யஜ்ய புருஷனாக இருக்கான் பாஞ்சராத்திர ஆகமங்களால் வழிபடுறவர்களுக்கு இவன் வாசுதேவனாக இருக்கிறான் போறவருக்கு இவன் விஷ்ணுவாக இருக்கிறான் ஆனால் நானோ பாப மார்க்கத்துல வந்தவன் என்னை கம்சனுடைய தூதுவன் நினைச்சு ஒருவேளை உபேட்ச பண்ணிடுவானோ அப்படிங்கிற பயமும் இவருக்கு வரதாம் இப்படி எண்ணி எண்ணி எவருமான நினைச்சு நினைச்சு இந்த யாத்திரையை செய்தாரா அக்கரூரன் இன்னும் சில புராணங்கள்ல ரொம்ப அற்புதமாக பிருந்தாவனத்தினுடைய மணல் வந்தவுடனே இருந்து கீழே இறங்கி முட்டி போட்டுட்டே போனாரா அக்கரூரன் ஏன்னா அந்த பிருந்தாவன மணல்ல எம்பெருமானுடைய பத சின்னங்கள் அவருக்கு தெரிஞ்சுதான் அதுல சங்க சக்கர ரேகையை சேவித்து கொண்டே அழுதுண்டே போனார் அப்படிங்கிற அற்புத அனுபவங்கள் எல்லாம் இருக்கும் இப்படி இவர் யாத்திரை செய்து அடைய சாயங்காலம் ஆயிற்றான் அந்த சாயங்காலம் பொழுதிலே கண்ணனை பார்க்கணும்னு போனார் கண்ணன் மாடு மே சுட்டு திருப்பி மாடுகளையும் கண்ணுக்குட்டிகளையும் கற்றத்துக்காக மாட்டு கொட்டாயில் இருந்தானான் அந்த இடத்துல முத முதல்ல சந்திக்க போறார் அக்ரூரர் கண்ணனை எப்படி சந்தித்தார் அப்படிங்கிறதையும் இவர் வர்றதுக்கு முன்னாடி கேசிங்கிற அசுரன் என்ன பண்ணினான் அப்படிங்கிறதையும் அடுத்த பாகத்திலே பார்த்தோம்